எல்லாருமே மறக்காம இது நம்ம கோவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கோவை மக்கள் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம நண்பருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் ஓப்பன் ஆகிருக்கிற உங்கள் மீனவன் ஷாப் பற்றி அங்கே பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரவணம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற பரணி லாஜுக்கு ஆப்போசிட்டில் ஹைதராபாத் பிரியாணிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் ஆல்ரெடி சிங்காநல்லூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றின வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரி வாங்க, ஷாப்பில் போயிட்டு என்னென்ன மீன் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஷாப்பில் உள்ள என்டர் ஆகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பொறிச்ச மீன் கடை அப்படிங்கிற அந்த ஷாப் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மீனில் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வெட்டுறதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கவுண்டர் இருக்குது. சேம் இவங்களோட எல்லா பிரான்ச்சஸும் பார்த்தீங்கன்னா சேம் இன்டீரியல் அந்த செட்டப்பில் தான் உங்களுக்கு இருக்குது. அதாவது ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ப்ளூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடலை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இவங்க வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது, லுக்காக இருக்குது. ஸோ இது போர்டு வச்சுருக்காங்க, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 50 வகையான மீன் வகைகள் வந்து இங்கே எழுதி போட்டிருக்காங்க. ஸோ 50 வகையான மீன் வந்து உங்களுக்கு எல்லாமே கடல் மீன். இது வந்து நம்ம வந்து கேள்விப்படாத மீன் நிறைய இருக்குது. சீலா, வெள்ளை இறால், தடியன், பாலுரு, கட்டா, கரிமுரல், சூறை இன்னும் நிறைய வெரைட்டி இங்கே இருக்குது. இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு மீன் கடை அப்படிங்கிறத விட மீன் மியூசியம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஓப்பன் பண்ணுற எல்லா பிரான்ச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீன் கடை மாதிரி இருக்காது, ஒரு மீன் மியூசியம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரியான மீன்லாம் இருக்குது, கடல் மீன் இருக்குது அப்படிங்கிறத லைவாக நீங்கள் காமிக்கிறதுனாலும் காமிக்கிறது இந்த ஷாப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி வாங்க, கிங்ஸ்டன்ட இந்த கடை ஓப்பன் பண்ணதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷாப்பில் தான் இருக்கோம், கிங்ஸ்டன்ல தான் பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிங்காநல்லூர் பிரான்ச் ஓப்பனிங்காக நம்ம போயிருந்தப்பவே வந்து இவ்வளோ தான் பேசுகிறோம். அங்கேனால நல்லா ரீச் இருந்துச்சு. ஆனால் சொல்லுங்களா, இங்கே சரவணம்பட்டியில் ஓப்பன் பண்ணி நினைக்கிறீங்க? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரவணம்பட்டியில் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுது. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிங்காநல்லூரில் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அங்கே மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு கடை போதாது, ஏன்னா இங்கே நீங்கள் கொடுக்குற இந்த ஏரியாவுக்கு வாங்க ஒவ்வொரு இடமா கேட்டுக்கிருந்தாங்க. நம்ம இப்போ சரவணம்பட்டி வந்துட்டோம். சரவணம்பட்டியில் பெஸ்ட்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கடல் மீனை மட்டும் கொடுக்காம கடல் மீனை சமைச்சும் கொடுப்போம். இப்போ ஈவினிங் ஆனால் கடல் மீன் எல்லா வெரைட்டியுமே நம்ம சமையலும் பண்ணி கொடுப்போம். இதுதான் மற்ற கடையை கட்டிலும் இங்கே ரொம்ப புதுசு. இங்கேயுமே ஓப்பனிங் எல்லா கடைக்கும் கொடுத்த சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. என்ன நிறைய பேர் பேசி பேசி நம்ம குரல் தான் ரொம்ப அப்படியே கரகரன்னு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்துக்கிட்டு நம்ம சிங்கனூர் கடைக்கு வந்தாங்க, வீடியோ பண்ணாங்க, நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. அவங்களால எந்தளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணாங்க. அதே மாதிரியே இதையும் லோக்கலில் உள்ள எல்லாருக்குமே ரீச் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா யூடியூபருமே, சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி பெரிய யூடியூபராக இருந்தாலும், அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு மீனவனாக இருந்து நம்மளுக்கு நம்மளை மேலே இவ்வளோ மரியாதை வச்சு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம கடலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம உடம்புல கடலில் உள்ள அந்த அழுக்காக இருக்கும், சேராக இருக்கும், அப்புறம் மீன் வாடை அடிக்கும். அப்போ தள்ளி பார்ப்பாங்க எல்லாருமே. நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அதே இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போனோம்னா ஒரு அர்ஜென்ட்காரி போனால் கூட பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை எல்லாருமே ஒரு மதிப்பாக அதை ஒரு வரவேற்பாக பார்க்கும்போது, அன்னைக்கு அன்னைக்கு புறக்கணித்த இடத்துல இன்றைக்கி இதை பார்க்க போகும்போது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நாங்களும் அதுதான் உங்களோட வெற்றியை நினைக்கிறோம். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம கடலில் வந்து மீன் பிடிக்கிறத வந்து படத்தில் தான் பார்த்துருப்போம். ஸோ அண்ணன் தான் நமக்கு வந்து முதல்ல வந்து லைவாக வந்து அவர் லைவ் அங்கேருந்து நடுக்கடலேருந்து லைவ் வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து நான் மட்டும் இல்லை, நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஃபேனாக தான் இருப்பீங்க. நம்மளாம் ஒருத்தரை வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணி ஃப்ரான்ச்சைஸி வந்து எல்லா கடைகளுக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது வந்து இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பொரிச்ச மீன். ஈவினிங்கில் வந்து அந்த கடல் மீன் வந்து அப்படியே வந்து பொரிச்சு தராங்க. ஸோ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பார்க்க கூட எங்களுக்கு கொடுத்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வாங்க, வந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக 7 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஈவினிங் டைமில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பொரிச்ச மீன் ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கலாம். பின்னாடி தான் உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டேபிள்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு. எல்லாருமே மறக்காமல் இது நம்ம கோவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. கோவை மக்கள் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம நண்பருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
சரவணம்பட்டியில் ஓப்பன் பண்ணி இருக்க பிரான்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற எல்லா பிரான்ச்லேயும் காலையில் உங்களுக்கு ராவாக இருக்கிற மீன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஈவினிங் டைமில் இந்த கடையில் உங்களுக்கு மூக்கையூர் பொரிச்ச மீன் கடை அப்படின்னு ஒரு கடை சைடில் உங்களுக்கு இருக்குது. இந்த கடையில் உங்களுக்கு பொரிச்ச மீன் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த ஷாப் ஓப்பனிங்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இன்றைக்கி வர கஸ்டமர்களில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு உங்கள் மீனவன் குழுவில் கடல் மடியில் ஒரு நாள் அப்படிங்கிற கான்செப்டில், அதாவது கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் அவங்க டீமோட நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வெளியில் போர்டில். பெரிய திருக்க மீன் வெட்டுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு முள் கூட இருக்காது. லாஸ்ட் டைம் சிங்காநல்லூர் கூட நான் வாங்கியிருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு முள் கூட இல்லை. மீன் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கிங்ஸ்டன் நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. சாடாக இருக்கு.
இதே பழைய இதுனா இப்படி கீழே கிழக்கு இப்படி மாவு மாதிரி கரைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி அதில் குழு குழு குழுனு கரைஞ்சிக்கிட்டே வரும். இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேச போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷர்மேன் வாய்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அண்ணன் தான் நம்ம பேச போகிறோம். அண்ணன் நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஆனால் கோயம்புத்தூர் வந்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நண்பர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டாவது கடை, முதல் கடை வந்து சிங்காநல்லூரில் திறந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சரவணம்பட்டியில் சத்தியமங்கலம் மெயின் ரோடு பெருமாள் கோயில் எதிரில் உங்கள் மீனவன் மீன் கடை, அந்த கடையை வந்து இன்றைக்கி திறந்திருக்கோம். மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் வந்து புரட்டாசி மாதமாக இருந்தாலும் மக்கள் வந்து நிறையா வந்து மீனை வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா கடைகளையும் காட்டிலும் இந்த எட்டாவது கடையில் உள்ள சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கடையில் பொரிச்ச மீன், அதாவது மூக்கையூருக்கான ஸ்பெஷலான பொரிச்ச மீன் வந்து இங்கே வர்ற எல்லா வாடிக்கையாளருக்குமே வந்து கொடுத்து அதை டேஸ்ட் பார்த்து ரொம்ப அனுபவித்து என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த கடையோட சிறப்பு. மேலும் வந்து இங்கே வந்து எல்லா கடலில் உள்ள எல்லா வெரைட்டி மீன்களுமே இங்கே கடைக்கு வந்திருக்கு. இந்த பகுதியில் இருக்கிறவங்க கடல் மீனை விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு கடல் மீன் சரியான நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுக்காகவே உங்கள் மீனவன் மீன் கடையை நம்ம வந்து சரவணம்பட்டியில் திறந்திருக்கோம். அதனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே உங்கள் மீனவன் மீன் கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷான டேஸ்டான மீனை வாங்கி சாப்பிடுங்க. நண்டு சூப்பு இங்க இருக்கு.
இந்த பொறிச்ச மீன் கடையில் நீங்கள் ராவா வந்து மீன் வாங்கிட்டு இவங்களை வந்து வறுத்து தர சொன்னீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பண்ணித்தராங்க, அதுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸில் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி தருவாங்க. வணக்கம், என் பேர் வந்து நிரோசன். நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா திருச்சி. நாங்கள் இங்கே இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் தான் மூணு இயராக இருக்கோம். மீனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, நல்ல மார்க்கெட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் எங்கேயுமே கிடைக்காது. நான் இங்கேயே மூணு இயராக வாங்கிட்டுருக்கேன். ஆனால் நம்மனா சிங்கநல்லூர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அங்கே போனோம், அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு உயிரோடையும் மீனெல்லாம் கிடைக்கும், களி நண்டு கிடைக்கும், நல்லா இருக்கும். எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.